கண்டுபிடித்த உலகின் மிக சிறந்த இயந்திர பொறியாளர் ஃபீலிக்ஸ் வேன்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு ஜெர்மனியில இருக்கிற லாரில் ருடால் வேன்களுக்கும் ஜெர்டி அட்லா வேன்களுக்கும் மகனா பிறக்குறார் ஃபீலிக்ஸ் ஐன்டிக் வேன்கள் இவருடைய அப்பா ஒரு ஃபாரஸ்ட் அசஸரா அதாவது வன மதிப்பீட்டாளரா இருந்திருக்கிறாங்க இதனால இவருடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குழந்தை பருவத்திலிருந்தே ஃபீலிக்ஸ் வேன்கள் ஒரு புத்திசாலித்தனமான இடம் சார்ந்த கற்பனை திறன் மிக்க குழந்தையா இருந்திருக்கிறாங்க மட்டும் இல்லாம இயந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நாட்டமுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு கரெக்டாக அஞ்சு வயது இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய அப்பா ஃபீலிக்ஸ் வேன்களை படிக்க வைக்கிறக்காங்க லார் பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துறாங்க அங்கே சேர்ந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய படிப்பு ரொம்பவே சிறப்பாக போக ஆரம்பிச்சிருந்தது காரணம் ஒரு சிறந்த மாணவனாக இவருடைய படிப்பை ரொம்பவே நல்லா ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து படித்து வந்திருக்கிறாங்க அதே சமயம் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமுள்ள ஒரு மாணவனாக இருந்தனால நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த இயந்திரங்கள் சார்ந்த புத்தகங்களை கூட வந்து படிச்சு வந்திருக்கிறாங்க கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவருடைய பத்தாவது வயதில இவருடைய பிரைமரி எஜுகேஷனை ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறமா மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக லார்ல இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா ஃபீலிக்ஸ் வேன்கள்லாம் சேர்த்துறாங்க அங்கே சேர்ந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் படிக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது இதனால கற்பனை திறனாவே இவர் வந்து அதான் கற்பனையிலேயே ஒவ்வொரு இயந்திரங்களையுமே வந்து உருவாக்கி பார்த்துருக்கறாங்க அதாவது ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு அவ்வளோவா வந்து பணம் கிடையாது இவர் நினைக்கிற மாதிரி இயந்திரங்களை உருவாக்குறதுக்கு அதுக்காக ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இவர் எந்த மாதிரி நினைக்கிறாரோ அதை வந்து கற்பனையிலேயே அந்த இயந்திரங்களை வந்து வடிவமைச்சு வந்திருக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது முதல் உலக போர் தொடங்குகிறது முதல் உலக போர் தொடங்கிறதுக்கு அப்புறமா ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அப்பா வந்து என்னதான் ஒரு ஃபாரஸ்ட் அசஸராக இருந்தாலும் இவர் வந்து போரில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க காரணம் அந்த சமயம் வந்து மிலிட்டரியில் இல்லாதவங்க கூட நிறைய பேர் வந்து போரில் ஈடுபடுத்தப்பட்டாங்க ஆண்கள் ஸோ அந்த மாதிரி ஃபீலிக்ஸ் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அப்பாவும் போய் போரில் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்ட சில மாதங்கள்லேயே ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அப்பா வந்து போரில் இறந்து போயிடுறாங்க ஸோ இவருடைய அப்பா இறந்து போன பிறகு ஃபீலிக்ஸ் வேன்கள் இவருடைய அம்மா ரெண்டு பேரு தான் இப்போ குடும்பத்தில் ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயம் இருந்து அப்போ ஃபீலிக்ஸ் வேன்கள் அவருடைய படிப்பை வந்து பாதியில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஃபீலிக்ஸ் வேன்களும் அவருடைய படிப்பை வந்து பாதியில் நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டன பிறகு ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அம்மா ஃபீலிக்ஸ் வேன்களை கூட்டிட்டு இவங்க வசிக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கிற இருந்து அதே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹைடல்பர்குக்கு வந்து இடம் பெயர்ந்து போயிடுறாங்க அங்கே போன பிறகு ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து அங்கே சில வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்ன வேலைகள் குறிப்பாக புக் கீப்பிங் புக் செல்லிங் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய அம்மாவையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க பிறகு அந்த பணத்தை வச்சே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இப்போ பாதியிலே நிப்பாட்டின படிப்பை மேற்கொண்டு படிக்கிறதுக்காக அந்த ஹைடல்பர்க்கிலே இருக்கக்கூடிய டான் மன்மோகன் ஹை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அங்கே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே சில ஆண்டுகள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கேருந்து படிப்பு நிப்பாட்டிட்டு ஒயின் ஹைம் அப்படி ஒயின் ஹைமுக்கு வந்து போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்லையுமே ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து படிக்கிறாங்க ஸோ அங்கேயுமே வந்து படிக்கிறாங்க அப்போ இவருடைய ஃபேமிலியாக அந்த ஒயின் ஹைமில் தான் அதாவது இவருடைய அம்மாவும் ஃபீலிக்ஸ் வேன்களும் வந்து அங்கே தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்போது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலக போர் முடிவடைஞ்சிருது அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே பத்தொம்போதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கரெக்டா ஃபீலிக்ஸ் பேன்களுக்கு பதினேழு வயது இருக்கும் போது இவர் வந்து முதல் முறை ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க அதாவது நான் ஒரு காரை வந்து வடிவ வடிவமைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது அது வந்து ரோட்டரி இன்ஜின்ல சில மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவருக்கு பதினேழு வயது இருக்கும்போது இதை வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபீலிங்ஸ் வேண்கள் சொல்லும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை அடுத்து இவர் தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒபிச்சர் பெறாமலே இவர் வந்து இவருடைய படிப்பை வந்து நிப்பாட்ட அப்போ பத்தொன்பது வயசு இருந்தது படிப்பை நிப்பாட்டின பிறகு ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்காக கார்ல் வின்டர் கால் வின்டர் ப்ரெஸில் போய் ஜாயின் பண்றாங்க அங்கே ஜாயின் பண்ணி ட்ரெட் ஆஃப் பர்ச்சரை வந்து கற்றுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அது வந்து யூனிவர்சிட்டி புக் ஹவுஸ் சாரி யூனிவர்சிட்டி புக் ஸ்டோர் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அந்த யுனிவர்சிட்டி புக் ஸ்டோரில் போய் இவர் ஜாயின் பண்ணி புக் செல்லிங் அதே புக் கீப்பிங் இந்த வேலையிலலாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க அப்படி ஈடுபட்டு வரும்போது தான் இவர் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து அந்த இந்த ஒரு புக் ஸ்டோருடைய உதவியோட அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஓனர் அவங்களுடைய பண உதவியோட ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து இந்த புத்தகத்தை எல்லாம் மேலே வந்து உயர்த்துறதுக்காக வந்து இவருங்களுடைய ஒரு புக் ஸ்டோர் இருக்குன்னால் மேலே வந்து வெவ்வேறு செல்ஃப்பில் வந்து அடுக்கிறதுக்கு கீழே இருந்தே வந்து ஸ்டாக் பண்ணி அதை வந்து மேலே ஏற்ற முடியும் அந்த மாதிரியான ஒரு கருவியை வந்து ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறது இவங்களுடைய அந்த யுனிவர்சிட்டி புக் ஸ்டோருக்காக அப்படின்றனால அந்த புக் ஸ்டோருடைய ஓனர் வந்து இந்த நிதி உதவி அந்த ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து நாசி படையில் வந்து நார்சி பாட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அதாவது ஹிட்லர் வளர்ந்து வரக்கூடிய நார்சி பார்ட்டி ஸோ அதுதான் வந்து என்எஸ்டிஏபி அப்படின்ற நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு அதில் வந்து இவரை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாங்க அதனுடைய யூத் மூமெண்ட்டில் வந்து இவர் வந்து கலந்துக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு இவருடைய கண்டுபிடிப்பை வந்து ஒரு இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அதுதான் வந்து அடுத்து வேன்கள் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் வேன்களுடைய இவருடைய பேர்னாலேயும் அழைக்கப்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த வேன்கள் இன்ஜின்ல இவர் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க குறிப்பாக இந்த ஒரு ரோட்டரி இன்ஜினானது அதாவது ரோட்டரி இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது சுழலும் இயந்திரம் ஸோ அதில் வந்து பிஸ்டன் வந்து மேலையும் கீழையும் எப்போவுமே வந்து ஒரு இயந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதோட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன் ஆனது மேலையும் கீழேயும் போயிட்டு வந்து இன்ஜினை இயக்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபீலிக்ஸ் வேன்கள் வடிவமைத்ததில் வந்து மேலையும் கீழையும் போகிற மாதிரி இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போகிற மாதிரி இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆர்பிட் ஆகிட்டே இருக்கும் அப்படியே வந்து முக்கியம் கோமாக வந்து அந்த பிஸ்டன் வந்து மூவ் மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய இந்த கண்டுபிடிப்பு மிக முக்கியமான கண்டுபிடிப்பா இருந்தது காரணம் அப்போ இருந்த எல்லா இன்ஜின்ஸை விட இந்த இன்ஜின் வந்து லைட் வெயிட்டாக இருந்தது அவ்வளோவா வெயிட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஷின் பார்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து கொஞ்சம் தான் நிறைய பார்ட்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டு அது வந்து உருவாக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் அது உருவாக்குறதுக்கு அவ்வளோ பணம்லாம் தேவைப்படாது கம்மியான பணத்தை வச்சு ஏன்னா மிஷினுடைய பார்ட்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோடைய செலவும் வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய வேன்கள் இன்ஜினில் இருந்தது அதையும் தாண்டி அந்த இன்ஜினில் வந்து நிறைய வேலைப்பாடுலாம் வராது காரணம் என்னென்னா கொஞ்சமாக இருக்கிறனால ஏதாவது ரிப்பேர் ஆனா கூட ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணிட முடியும் அதுவும் வந்து அந்த இன்ஜினை ஒரு முறை பார்த்தா போதும் ஸோ அதை வந்து பயன்படுத்துறவங்க ஈஸியா அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர்ஸை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து இதுல இருந்து வந்தது ஸோ அந்த அட்வான்டேஜஸோடவே ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க அதுக்குண்டான பேட்டன்க்காகவும் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆஃப்டர் ஒர்க்கு மெசேஜ் வெஸ்டர்ன் வந்து நிறுவுறாங்க அது வந்து அன் அஃபீஷியலாக இருந்தது ஸோ அங்கே வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து அவருடைய ஆராய்ச்சிகளை அவருடைய பரிசோதனைகள் எல்லாம் இந்த இயந்திரங்கள் மீது மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதே சமயம் இதுக்கு நடுவில் ஜெர்டி ஹைட்லா வேன்கள் அப்படின்ற ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அம்மாவும் வந்து என்எஸ்டிஏபி அப்படின்ற நாசி பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபீலிக்ஸ் வேன்கள் பிறந்த இடமான லார் அங்கே வந்து நாசி பார்ட்டி தரப்பில் ஒரு லோக்கல் சாப்டர் வந்து நிறுவுறதுக்கு இவங்களுடைய அம்மா ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அம்மா வந்து உதவிகரமாக பயமா இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பீலிக்ஸ் வேன்கள் வந்து அவருடைய வேலையை வந்து நிப்பாட்டிறாங்க அதாவது அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்ல இருந்து இவருடைய வேலையை வந்து நிப்பாட்டிறாங்க நிப்பாட்டின பிறகு முழுக்க முழுக்க பீலிக்ஸ் வேன்கள் அவருடைய நண்பர்கள் நிறுவி அந்த ஆப்டர் ஒர்க் மெஷின் ஷாப்லேயே இவருடைய பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பீலிக்ஸ் வேன்களுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பீலிக்ஸ் வேன்கள் சேர்ந்து அந்த அன்அபிஷியலா இருக்கக்கூடிய அந்த மெசின் ஷாப்பை வந்து அபிஷியலா வந்து மாத்திடுறாங்க அஃபீஷியலாக மாற்றி நிறைய மோட்டார் ஓர்ஸ் கம்பெனிஸுக்காக உதவிகளையும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிறைய இயந்திரங்களை வந்து உற்பத்தி செய்யறது நிறைய இயந்திரங்கள் சார்ந்த கருவிகளை வந்து உற்பத்தி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபீலிக்ஸ் வேன்கள் அவருடைய நண்பர்கள்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதே ஆண்டிலே வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து இந்த வில்லம் கெப்லர் அப்படின்றவருடைய நட்பு கிடைக்குது இந்த வில்லம் கெப்லர் அப்படின்றவர் அடால் ஃபிட்லர் உடைய எக்கனாமிக்கல் அட்வைஸராக பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் ஸோ அவருடைய நட்பு கிடச்ச நாசிபாட்டில பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து அடால் ஹிட்லாக சந்திக்கிறதுக்காக வில்லியம் கெப்லர் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயம் வந்து அடால்ஃப் ஹிட்லரும் ரூலில் கிடையாது வில்லியம் கெப்லரும் அதான் எக்கனாமிக்கல் அட்வைசர்லாம் கிடையாது அந்த சமயம் சாதாரணமான மெம்பர்ஸாக தான் இருந்துருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து சந்திக்கும் போது அடால் ஹிட்லர் மட்டும் இல்லாமல் நேஷனல் சோசியலிஸ்ட் நிறைய பேரையுமே வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து சந்திச்சுருக்கிறாங்க அந்த சமயம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள்கிட்ட நாசி பார்ட்டி தரப்பில் இருந்து நிறைய இயந்திரங்கள் உருவாக்குங்க இயந்திர கருவிகள் உருவாக்குங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அதுக்கு பதிலாக டெக்னிக்கல் அண்டு எஜுகேஷன் அந்த இஸ்யூவை பேச சொன்னாங்க அதாவது தொழில்நுட்பம் மற்றும் கல்வி இது சார்ந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காங்க ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து அழைக்கிறாங்க ஸோ இவருமே வந்து நாசி பாட்டினுடைய யூத் மூவ்மெண்ட்லாம் கலந்துக்கிறாங்க அந்த அடால் ஃபிட்லர் யூத் குரூப்லலாம் கலந்துக்கிட்டு தொடர்ந்து இவருடைய பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்கிறாங்க கல்வியில் தொழில்நுட்பத்திலலாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து இவருடைய கண்டுபிடிச்ச அந்த வேன்கள் இன்ஜிலுக்கு உண்டான பேட்டன்டும் கிடைச்சிருது பேட்டன் கிடைச்ச பிறகு ஃபீலிக்ஸ் தொடர்ந்து அந்த பேட்டன்காக வரக்கூடிய ராயல்டிஸ் அதாவது ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கண்டுபிடிப்பை பேட்டன் வாங்கின பிறகு மற்றவர்கள் அந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்துறதுக்கு யார் கண்டுபிடிச்சாங்களோ ஒரிஜினல் இன்வென்டர் யாரும் அவருக்கு வந்து ராயல்ட்டி ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு தொகை வந்து வழங்கணும் ஸோ அந்த மாதிரி வழங்கின பிறகு அந்த கண்டுபிடிப்பை வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருந்தது அதனால இவர் கண்டுபிடிச்ச ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து கண்டுபிடிச்ச இன்ஜின் ரோட்டரி இன்ஜின் இன்ஜினானது ரொம்ப முக்கியமான ரோட்டரி இன்ஜினாக இருந்தது இன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது வந்து எல்லா இன்ஜினியரிங் காட்டிலும் இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணினது அது மட்டும் இல்லாமல் எல்லா ரோட்டரி இன்ஜின்லேயுமே வந்து செயல்படக்கூடிய நான்கு செயல்பாடுகள் நான்கு ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து இதில் வந்து செயல்படுது குறிப்பாக சொல்ல போனால் இன்டாக்ட் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எக்ஸாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நான்கு ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து இந்த ரோட்டரி இன்ஜினுமே செஞ்சது இதனால இதுக்காக நிறைய பேர் வந்து இதுக்குண்டான ராயல்டி கெப்பாசிட்டியை வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து அழைச்சி அந்த இயந்திரத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த இன்ஜினை ஸோ இதனால் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய வாழ்நாள் தரமும் உயர ஆரம்பிச்சிருந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் காலகட்டத்தில் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு ராபர்ட் ஹைன்ரிக் வேக்னர் அப்படின்ற ஒருத்தருடைய நட்பு கிடைக்குது இவர் வந்து ஹைடல்பர்க் இவர் வாழ்ந்து வரக்கூடிய ஹைடல்பர்கில் இருக்கக்கூடிய ரீஜியன் ஹெட்டாக வந்திருந்தாங்க நாசி பார்ட்டி சார்பாக ஸோ அவருடைய நட்பு கிடைச்ச பிறகும் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து தொடர்ந்து பார்ட்டி சார்பாக நிறைய முயற்சிகள் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க பல முற்ற முன்னேற்றங்களுக்குண்டான முனைப்பையும் காட்டி வந்திருக்கிறாங்க அந்த சமயம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நாசி பார்ட்டியுடைய யூத் குரூப்பில் சேர்ந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து ஈடுபடுறது அதே மாதிரி வாக் நைட் வாக்ஸில் வந்து ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி பல வேலைகளையும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆன்டிசெமின ஆன்டிசெமிட்டி அப்படின்ற இந்த யூதர்களுக்கு எதிரான விஷயங்களை கூட இவர் வந்து ஆன்டிசெமிட்டம் ஆன்டிசெமினிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபீலிக்ஸ் வேன் வந்து செஞ்சு வந்திருக்காங்க அப்போதான் ஃபீலிக்ஸ் வேன்களை பொறுத்த வரைக்கும் நாசி பாட்டி தரப்பிலிருந்து மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்றது இவருடைய எண்ணமா இருந்தது அதை வந்து ஸ்டன்த் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பலம் மிகுந்த மிலிட்டரி ஃபோர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு அதே சமயம் ராபர்ட் ஹைக் வேக்னர் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக ப்ரைமரி ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாசி பாட்டி வந்து நினைச்சாங்க இதனாலயே இந்த ராபர்ட் ஹைக் வேக்னருக்கும் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது பிரச்சனை ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து அந்த நாசி பாட்டியோட சொல்லிட்டு தூக்கிடுறாங்க அடுத்து இவரே வந்து கிரிகோர் அப்படின்ற கிரிகோர் ஸ்ட்ராசர் அப்படின்ற ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து நேஷனல் சோசியலிஸ்ட் பிளின்டர் ஒரு பார்ட்டியை வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பது அன்னைக்கு அடால்ஃப் ஃபிட்லர் வந்து ரூல்ஸுக்கு வந்துடுறாங்க ரூலுக்கு ஸோ ஒரு சர்வாதிகாரியாக மாறிடுறாங்க நாசி பார்ட்டி வந்து ஜெர்மனியை வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க அந்த சமயம் வந்து இந்த ராபர்ட் ஹைன்ரிக் வேக்னர் அப்படின்றவரை எதிர்த்து ஃபீலிக்ஸ் வேங்கல் வேங்கல் வந்து பேசி வந்தாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இவரை பழி வாங்குறதுக்காங்க ஃபீலிக்ஸ் வேன்களை பிடிச்சி ஜெயிலில் வந்து போட்டுறாங்க லார் லார்ஜ் ஜெயிலில் வந்து அதை வந்து போட்டது வந்து அந்த ராபர்ட் ஹைன்ரிக் வேங்கனர் அப்படின்றவர் தான் ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு தெரியல இந்த சமயம் தான் இந்த வில்ஹம் கெப்லர் அப்படின்றவர் வந்து அடால் ஹிட்லருடைய எக்கனாமிக்கல் அட்வைஸராக வந்து மாறுறாங்க அப்போ இந்த வில்ஹம் கெப்லர் வந்து அடால் ஃபிட்லர்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அடால் ஹிட்லருக்கும் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து சிறையில் அடிச்சிருக்கு அடைச்சிருக்கிறது வந்து விருப்பம் இல்லை வில்ஹம் கெப்ளருக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே ஸோ இதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் தலையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து வெளியிட்டுற வெளியே விட்டுறாங்க ஸோ விடுதலை செஞ்சாங்க இதுக்கப்புறம் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து மறுபடியும் வந்து அவருடைய பரிசோதனைகள் இயந்திரத்துடைய முன்னேற்றங்களில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக நிறைய ரோட்டரி வால் சீல்ஸ் இதெல்லாமே வந்து உற்பத்தி செஞ்சு நிறைய நிறுவனங்களுக்கு இவருடைய விற்பனையையும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்கள் அவருடைய முப்பத்தி நான்கு வயதில் எம்மா எம்மி எம்மா மீ அப்படின்ற ஒரு பெண்ணை எம்மா மீ கோன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து எம்மா மீ கிரண் அப்படின்னு கூட அழைக்கப்படுவாங்க ஸோ அந்த எம்மா மீ கிரனை வந்து கல்யாணம் பண்ண பிறகு இவங்களுக்கு ஃபீலிக்ஸ் வேன்களுக்கும் அந்த எம்மா மீ கிரனுக்கும் வந்து குழந்தைகள் பிறக்கலை இருந்தபோது இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருந்து வந்தது இதே சமயம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து ஆயிரத்தி ஆண்டு மறுபடியும் நாசி பார்ட்டியில் இணையருக்குண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து இவருடைய முனைப்பு வந்து அங்கே வந்து எடுத்துக்கொள்ளப்படலை ஸோ நாசி பார்ட்டியில் சேர்றதுக்குண்டான அந்த வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது ஸோ ஃபீலிக்ஸ் வேன்களும் அந்த ஒரு அனுமதி இல்லை அப்படின்றனால அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணலை ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த ரோட்டரி வால் சீல்ஸ் இதை உற்பத்தி செய்யக்கூடிய முயற்சியில் இவர் ஈடுபட தான் செஞ்சு வந்திருக்கிறாங்க அப்போ கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரும் வந்து நடக்க ஆரம்பிக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுலேருந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து வந்து ஜெர்மனுடைய ஏர் ஃபோர்ஸுக்கு தேவையான நிறைய இயந்திரங்களை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிறைய அந்த அந்த ரோட்டரி வால்ஸ் அதே மாதிரி சீல்ஸ் இதெல்லாமே வந்து உற்பத்தி செய்கிறாங்க உதாரணத்துக்கு சீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு எக்யூப்மெண்ட்டை அப்படியே ஒரே இடத்துல சீல் பண்ணி பொருத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அந்த சீல்ஸ் அப்படின்றது அதை வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சாங்க ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸுக்காக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு பக்கம் வந்து இந்த நேவி டார்பிடோஸ் அப்படின்ற கடற்படை சார்ந்த இந்த இருந்து மிசைல்ஸ்லாம் ஏவுறு ஏவுகணைகள்லாம் ஸோ அதுக்கு தேவையான சில உதவிகளையுமே ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த ரோட்டரி வால் சீல்ஸ் இதெல்லாமே வந்து பிஎம்டபிள்யூ அதே மாதிரி டைம்லர் பென்ஸ் மாதிரியான பெரிய பெரிய வாகன நிறுவனங்களுக்கு இவருடைய கண்டுபிடிப்புகளானது வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் வந்து முடிவடைஞ்சிருது முடிவடையும் போது இந்த சமயம் வந்து ஜெர்மன்லாம் வந்து உலகப் போரில் தோற்றுருந்தாங்க அப்போது ஜெர்மனிக்கு எதிராக இருந்த பிரான்ஸ் இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸோ அவங்க ஜெயிச்சிருந்தனால பிரான்ஸ் தரப்பில் இருந்து அவங்களுடைய ட்ரூப் எல்லாம் அவங்களுடைய படை வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய லேப்ரட்டரியை வந்து முற்றுகையிட்டுறாங்க ஸோ இந்த சமயம் வந்து இவர் வந்து லிண்டோவில் இருந்தாங்க ஜெர்மனியில் இருக்கிற லிண்டோவில் சுவிட்சர்லாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த லிண்டோ அப்படின்றது இருக்குது ஸோ சுவிட்சர்லாண்டு மற்றும் ஜெர்மனியோடைய பார்டரில் அமைஞ்சிருக்குது ஆனாலும் இது ஜெர்மனியை சேர்ந்தது தான் இந்த லிண்டோ அப்படின்ற இடம் ஸோ அங்கே வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு இவர் வந்து ஆக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களை வந்து விடுதலை செய்கிறாங்க ஆனால் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இந்த பரிசோதனைகள்லாம் கண்டுபிடிப்புகளெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதனால் இவருடைய நிறைய நிதியையும் வந்து அவங்க பறிச்சுக்கிறாங்க பிறகு ஃபீலிக்ஸ் வேன்கள்னால் பெருசாக வந்து எந்த விதமான மாதிரியான ஆராய்ச்சிகள்லையோ பரிசோதனைகளில் ஈடுபட முடியல இப்படியே சில ஆண்டுகள் போக ஆரம்பிக்குது அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரூப்போடைய கவனம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் மேலே இல்லாமல் போகுது ஸோ இதன் காரணமாக ஃபீலிக்ஸ் வேன்கள் மறுபடியும் வந்து இவருடைய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு அந்த முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து இவர் வந்து ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து உருவாக்கணும் அதுக்குண்டான நிதி தேவைப்பட்டது அப்போ வந்து இந்த கோட்ஸ் ஆக் அப்படின்ற கோட்ஸ் ஏஜி அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க வந்து இவருக்கு வந்து உதவுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஸோ அப்போ இருந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து அவருடைய இந்த நியூ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் சென்டரை வந்து நிறுவிடுறாங்க அது வந்து ஜெர்மனியில் இருக்கிற லிண்டாவுடைய நிறுவிட்டு அங்கிருந்து இவருடைய பரிசோதனைகள் மேற்கொள்கிறாங்க ரோட்டரி இன்ஜினை மேலும் மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஃபீலிக்ஸ் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில ஆண்டுகள் போகுது அதோடைய புரோட்டோ ஒரு அதாவது அதோடைய முன்மாதிரி ரோட்டரி இன்ஜினுடைய முன்மாதிரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து உருவாக்குறாங்க இதன் பிறகு என்எஸியு அப்படின்ற ஒரு கம்பெனி என்எஸ்சு மோட்டர் மோ மோட்டர் ஒர்க் ஏஜி அப்படின்ற ஒரு கம்பெனி ஸோ என்எஸியு மோட்டர் ஒர்க் ஏஜி அப்படின்ற அந்த கம்பெனிக்காக இவர் வந்து நிறைய இன்ஜின்ஸை உற்பத்தி செஞ்சு ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த என்எஸியு சார்ந்து நிறைய கார்கள் வந்து தயாரிக்கப்பட்டது அப்போது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இவருடைய ரோட்டரி இன்ஜினை முழுமையாக்குறாங்க ஃபீலிக்ஸ் வேன்கள் ஸோ முழுமையாக்குன பிறகு அது வந்து பயன்பாட்டுக்குள்ளே வந்தது அது வந்து டுவெண்ட்டி ஒன் ஹார்ஸ் பவர் இருந்தது அதாவது இருபத்தொரு ஒரு ஹார்ஸ் பவருக்கு அந்த அதே மாதிரி ரோட்டரும் இன்னொரு பக்கம் வந்து ஹவுஸ் ரோட் ரொட்டேட்டிங் ஸோ அந்த ரெண்டுமே வந்து இந்த ரோட்டரி இன்ஜினில் வந்து இருந்தது ஸோ இதை வந்து கொண்டு வந்த பிறகு இதுக்குண்டான விஷயங்கள் வந்து குறிப்பாக அந்த என்எஸ்யூ சார்பாக கார்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த இன்ஜின் பயன்படுத்தக்கூடிய முயற்சிகள் வந்து போக ஆரம்பிக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இவருடைய நண்பர்களோ நண்பர்களோட உதவியோட ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவுகிறாங்க அதுதான் வந்து வேன்கள் வேன்கள் ஜிஎம் பிஹெச் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஸோ அது சார்பாக இவர் வந்து இவருடைய பரிசோதனைகள் மேற்கொண்டு இயந்திரங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஃபீலிக்ஸ் உண்டான அந்த உண்டான லைசன்ஸ் அதை வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்து போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ குறிப்பாக சொல்ல போனால் முதல் முறை கர்டிஸ் ரைட் அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நியூ ஜெர்சியை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய லைசன்ஸ் வந்து முதல் முறை வழங்கப்படுது இதுக்கப்புறம் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய இயந்திரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி பத்தொம்பது அன்னைக்கு ஜெர்மனியில் காட்சிப்படுத்தப்படுது குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து டொய்சார்ஸ் மியூசியம் அது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிக்கில் வந்து இருந்தது ஸோ அங்கே வந்து இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் நிறைய ப்ரெஸ் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க அவங்க மத்தியில் அந்த மியூசியமில் இதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க ப்ரெசென்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இதுக்குண்டான ஒரு ரைட்ஸை வந்து மிக ஃபேமஸான நிறுவனமான டைம்லர் பென்ஸ் அதாவது

ஃபீலிக்ஸ் வேன்களுடைய ரோட்டரி இன்ஜின் வந்து இன்னும் மேம்பாடுகளை வந்து அடைஞ்சிருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஐஏஏ அப்படின்ற ஒரு மோட்டார் ஷோ வந்து நடந்தது அந்த மோட்டார் ஷோவில் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த இன்ஜினானது பயன்பாட்டுகளை வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் வந்து முதல் முறை என்எஸ்யூ சார்பாக ஒரு காரை வந்து உற்பத்தி செஞ்சு ப்ராக்டிக்கலாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வராங்க அந்த இன்ஜினை ஸோ அது பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு என்எஸ்யூ பிரின்ஸ் ஆட்டோமொபைலாக தான் இருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுல இருந்து பெரிய ஒரு மேனுபேக்சரிங்கை வந்து ப்ரொடக்ஷனை வந்து என்எஸ்சி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்குண்டான அந்த இயந்திரங்கள் அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார் லிமிடெட் ஸோ அந்த நிறுவனத்துக்குமே ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த அந்த ஒரு லைசன்ஸ் ஆனது வழங்கப்படுது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த ரோட்டரி இன்ஜின் சார்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு கண்டுபிடிப்பானது வெளிவர ஆரம்பிக்கும் து என்எஸ் சார்ந்து அதுதான் வந்து வேங்கல் வேன்கல் இன்ஜின் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் என்எஸ்சி வேன்கள் ஸ்பைடர் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் கொண்டு வராங்க இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கன்சியூமர் பயன்படுத்தக்கூடிய முதல் காராக இருந்தது இந்த ரோட்டரி இன்ஜின் பயன்படுத்தியா தான் ஃபீலிஸ் வேன்களுடைய ரோட்டரி இன்ஜின் பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில மேம்பாடுகளை வந்து இவர் செஞ்சுருந்தாங்க குறிப்பாக ரெண்டு ரோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஏற்கனவே வந்து இன்ஜின்ஸ்லலாம் ஒரு ரோட்டர் இருந்தது இதில் வந்து ரெண்டு ரோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இவர் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து நூற்றி பதினஞ்சு ஹார்ஸ் பவர் கொண்டு மாதிரி இவர் வந்து கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ அது வந்து ஆர்ஓ ஆர்ஓ எயிட்டி அப்படின்னு சொல்லி ஆர்ஓ எயிட்டி சிடான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஸோ அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த காரானது கார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது ஸோ இப்படி கார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்ட முதல் ஜெர்மன் கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய ரோட்டரி இன்ஜின் மூலமாக பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட கார் தான் ஸோ அந்த பெருமை இவருக்கு இருந்தது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து ஃபெடரேஷன் ஆஃப் தி ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் விடிஐ கோல்டு மெடல் வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் மட்டும்தான் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் கிடைச்சது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அதாவது ஜெர்மனியில் இருக்கிற மியூனிகா சேர்ந்த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிகா அவங்க இருந்து ஹானனரி டாக்டரேட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து வழங்கப்படுது ஸோ கௌரவ டாக்டர் பட்டம் பொறியியலில் இவருக்கு வழங்கப்படுது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இன்னும் சில விருதுகளை வந்து பெறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கிராண்ட் ஃபெடரல் சர்வீஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து ஜெர்மனியிலே வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக வந்து இருந்தது ஒரு கௌரவமாக ஹையஸ்ட் சிவிலியன் ஹனராக இருந்தது அது வந்து இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு கிடச்சிது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் இவருடைய லைசன்ஸை வந்து ஜென்ரல் மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து வழங்குறாங்க ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு இன்னும் சில கௌரவங்கள் வந்து கிடச்சிது அதில் குறிப்பாக சொல்ல போனால் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவை சார்ந்த ஃப்ராங்க்லிங் இன்ஸ்டியூட் மூலமாக இவருக்கு வந்து மெடல்லாம் வழங்கப்படுது ஜான் பிரைஸ் வெதரல் மெடல் அப்படின்னு ஃபிலடெல்ஃபியா இதெல்லாமே வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து வழங்கப்படுது அதுக்கப்புறம் இவருடைய கண்டுபிடிப்புகள் அதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் த பெவேரியன் சர்வீஸ் மெடலும் கூட ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து வழங்கப்படுது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு ரிசர்ச் அவார்டை வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவருடைய பேரில் ஆன்வலா இல்லைனா செமி ஆன்வலா வந்து இவர் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் அனிமல் வெல்ஃபேர் ரிசர்ச் அவார்டு அப்படின்னு சொல்லி வழங்க ஆரம்பிக்கிறாங்க இது ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் ஃபீலிக்ஸ் வந்து இந்த விருதை வழங்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து மிக முக்கியமாக அறியப்படுறது வந்து விலங்குகளோட வந்து வற்புறுத்தக்கூடாது விலங்குகளை வந்து துன்புறுத்தக்கூடாது குறிப்பாக ஆராய்ச்சிக்காக விலங்குகளை வந்து பயன்படுத்துறது தவிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து பேசி வந்திருக்கிறாங்க ஸோ அதுக்காக இந்த அவார்டை வந்து இந்த ரிசர்ச் அவார்டை ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து நிறைவிருந்தாங்க இதுக்கப்புறம்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று இந்த ஒரு காலகட்டத்தில் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய நிறுவனம் சார்பு தயாரிக்கக்கூடிய அந்த கார்களுடைய அந்த இன்ஜின்ஸுடைய அந்த ரோட் மோட்டர் இன்ஜின்ஸுடைய எஃபிஷியன்சி வந்து படிப்படியாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது ஸோ படிப்படியாக வெவ்வேறு பல நிறுவனங்களும் வந்து இதை வந்து கை கைப்பற்றவும் ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெரும் நிறுவனங்கள் சுஜிக்கி மாதிரியான நிறுவனங்கள்லாம் இவருடைய லைசன்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாஸ்டா அப்படின்ற ஒரு கம்பெனி மோட்டர் கம்பெனி இது வந்து ஜப்பானை சேர்ந்த கம்பெனி அவங்க வந்து ஃபீலிக்ஸ் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய வேன்கல் ரோட்டரி இன்ஜினை வந்து பயன்படுத்தி ஆர் எக்ஸ் சீரிஸ்ல வந்து அவங்க கூப் சீடன் அப்படின் கூப்ஸ் அண்டு சீடன் கார்ஸ் எல்லாமே வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஃபீலிக்ஸ் வேன்களுடைய வேன்கல் ரோட்டேட்டி ரோட்டரி இன்ஜின் அதில் வந்து சில வைப்ரேட் அடிக்கிற மாதிரியான சில பிரச்சனை இருந்தது அதையும் வந்து அந்த மாஸ்டா அப்படின்ற நிறுவனம் சார்ந்து ஜப்பான் ஜப்பான் நிறுவனம் சார்ந்து அதையுமே வந்து சரி செஞ்சு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபீலிக்ஸ் வேன்கல்லுடைய மனைவியான எம்ஐஎம்இ கோன்ஃபி வேன்கல் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இது வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளாக இருந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வாகவும் இருந்தது ஆனால் இதை கடந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் தொடர்ந்து அவருடைய பரிசோதனைகளில் ஈடுபட்டு அவருடைய ஒரு இன்ஸ்டியூட்டையுமே வந்து ஃபீலிக்ஸ் வேன்கல் அப்படின்னு சொல்லி நிறைவுறாங்க அது சார்ந்து நிறைய முயற்சிகளையுமே வந்து வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷனையும் வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து நிறவுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்தில் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய அந்த கண்டுபிடிப்பின் சார்ந்து இயங்கக்கூடிய வேன்கள் ரோட்டரி இன்ஜின் இது வந்து பெரும் நிறுவனங்கள்னால வந்து இன்னும் வந்து பெறப்படுது குறிப்பாக சொல்லப்போனா இந்த டொயாட்டோ அப்படின்ற நிறுவனம் அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இவருடைய இன்ஜின்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து இந்த லாரில் இவர் ஜெர்மனியர்கள் லாரில் பிறந்தனால ஹார்னரி சிட்டிசன் ஆஃப் லார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பெயரிடப்படுறாங்க இது வந்து பெரிய ஒரு கௌரவமாக வந்து இருந்தது இதுக்கப்புறம் இவருடைய கண்டுபிடிப்புகளுடைய அந்த விஷயங்கள் வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய பரிசோதனைகளுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேம்பட்டது குறிப்பாக பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார்லலாம் வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது ஸோ பெரும் நிறுவனங்கள் நான் சொன்ன மாதிரி சுசி கி யமஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் யமஹாவும் இவருடைய லைசன்ஸ் வந்து பெறாங்க ஸோ சுசி கி அதே மாதிரி இந்த டைம்லர் பென்ஸ் அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ அதே மாதிரி இன்னும் சில ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான கார்கள் இவங்க எல்லாமே வந்து இவருடைய இன்ஜின்ஸை பயன்படுத்தி ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் சிலர் ஸோ ஸ்போர்ட்ஸ்லலாம் ஈடுபட்டு பெரிய முன்னேற்றத்தை வந்து அடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த ஃபீனிக்ஸ் வேன்களுடைய அந்த பவரானது அவருடைய அந்த லைசன்ஸ் ஆனது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மோட்டர் கம்பெனி வரைக்கும் போயிருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஃபீலிக்ஸ் வேன்களுடைய இயந்திரமானது பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த இன்ஜின் தான் வந்து ஹையெஸ்ட் ஸ்பீடு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அவர் ஒரு மணி நேரத்தில் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் போகிற வேகத்தை வந்து இவருடைய இன்ஜின் வந்து அடைஞ்சிருந்தது ஸோ அவ்வளோ விஷயத்தை வந்து ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து செஞ்சிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து அவருடைய ஃபீலிக்ஸ் வேன்கள் இன்ஸ்டிடியூட்டை வந்து டைம்லர் mbak பென்ஸ் அவங்க கூட வந்து அதை வந்து சேர்த்துடுறாங்க ஸோ கோஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நிறுவனங்களும் இயங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து உடம்பு முடியா போகுது இதே காலகட்டத்தில் இவர் வந்து ப்ரொஃபஸர் டைட்டில் வந்து லாரில் வழங்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ய்சீரோ ஹோண்டா மெடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹோண்டா தரப்பில் இருந்து ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் இவர் முழுக்க முழுக்க உடல்நிலை பாதிக்கப்பட்டனால இவருடைய இன்ஸ்டியூட்டை டைம்லர் பென்ஸுக்கே வந்து விற்றுறாங்க விற்ற பிறகு இறுதியாக இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒம்பது அன்னைக்கு இவருடைய எண்பத்தாறு வயதில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அக்டோபர் ஒம்பது அன்னைக்கு இவருடைய எண்பத்தி ஆறாவது வயதில் ஃபீலிக்ஸ் வேன்கள் வந்து இறந்து போயிடுறாங்க இவர் இறந்து போன பிறகு பல கௌரவங்கள் பல அங்கீகாரங்கள் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு வந்து கிடச்சிது அதை வந்து நான் வந்து முடிஞ்சால் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபீலிக்ஸ் வேன்களுக்கு கிடச்ச மிக அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் இவருடைய வேன்கள் இன்ஜின் ஆனது இன்னைக்கு வரைக்குமே வந்து பயன்படுத்தப்படுது இவருடைய வேன்கள் ரோட்டரி இன்ஜின் ஆனது குறிப்பாக சொல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்குமே வெளிவந்த ஆர்எக்ஸ் சீரீஸில் வந்து ஆர்எக்ஸ் செவன் ஆர்எக்ஸ் எயிட் அந்த மாதிரி மாஸ்டா தரப்பில் இருந்து வெளிவந்தால் அதில் எல்லாமே வந்து ஃபீலிக்ஸ் வேன்களுடைய கண்டுபிடிப்பான அந்த ஒரு வேன்கள் இன்ஜின் வந்து பயன்படுத்தப்பட்டது ஸோ இப்பேற்பட்ட ஃபீலிக்ஸ் வேன்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ